காலை தோறும் புதியவை ஒரு முறை சாப்பிட்டால் போதுமா ஃபெப்ரவரி பதிமூன்று வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் யோவான் ஆறு ஐம்பத்தி எட்டு பொதுவாகவே உணவகங்களுக்கு சென்று உணவு உண்பதை அனைவரும் விரும்புவர் அப்படி செல்லும்போது பிடித்தமான உணவை தங்கள் வயிறு நிறைய சாப்பிடும் பழக்கம் உள்ளவர்கள் அநேகர் அதிலும் உணவு பிரியர்களுக்கு பஃபே சிஸ்டம் என்றால் அலாதி பிரியமாக இருக்கும் ஏனென்றால் பணம் கட்டிவிட்டு என்னென்ன உணவு வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம் எவ்வளவு இருக்கும் ஒருமுறை பஃபே உணவகத்துக்கு சென்று தட்டை பலவித உணவுகளால் நிறைத்து வைத்து ஒரு வாரத்துக்கு தேவையான உணவை சாப்பிட்டால் நமக்கு நன்றாக தெரியும் அப்படி செய்ய இயலாது பஃபேயில் எவ்வளவு அதிகமாக சாப்பிட்டாலும் அடுத்த நாள் பசிக்க தான் செய்யும் நாம் மீண்டும் சாப்பிட்டு தான் ஆக வேண்டும் இதே அணுகுமுறை அல்லவா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது ஆனால் ஒரு நாள் எடுத்த ஆத்தும ஆகாரம் ஒரு வாரத்துக்கு போதும் என்பது போல் ஒரு நாள் நம் ஆத்துமாவுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்துவிட்டு மற்ற ஆறு நாட்களும் ஆத்துமாவை பட்டினி போடுகிறோம் பசியாய் இருந்த ஐயாயிரம் பேரை ஐந்து அப்பம் ரெண்டு மீனை கொண்டு போஷித்தவர் ஜீவ அப்பம் நானே என்று கூறினவர் தன்னை புசிக்கிறவர்கள் என்றென்றைக்கும் பிழைப்பார்கள் என்றார் இங்கு சொல்லும்போது அவர் வெறுமனே சரீர வளர்ச்சிக்கு தேவையானதை சொல்லவில்லை மாறாக நித்தியமாக என்றென்றும் வாழ்வதற்கு வழியை சொல்லுகிறார் நாம் சுயத்தை முற்றிலுமாக வெறுத்து கர்த்தரை ருசித்து பார்க்க வேண்டும் ஒரு இசைக்கலைஞன் இவ்வாறு கூறுகிறார் நான் ஒரு நாள் பயிற்சியை தவிர்த்தேன் என்றால் அதன் வித்தியாசத்தை என்னால் உணர முடியும் நான் இரண்டு நாள் பயிற்சியை தவிர்த்தால் என் நண்பர்கள் கவனிப்பார்கள் மூன்று நாள் பயிற்சியை தவிர்த்தால் மக்கள் கவனிப்பார்கள் ஆம் கிறிஸ்தவர்கள் பலர் தங்கள் மதத்தை பயிற்சி செய்வதை விட்டுவிடுகிறார்கள் முதலில் அவர்கள் பின்னர் நண்பர்கள் அதன் பின்னர் உலகமே கவனிக்கிறது ஆம் ஒருவேளை உங்கள் தேவனுடனான அந்யோன்யத்தின் சத்தத்தை வெளி உலகு கேட்காமல் இருக்கலாம் ஆனால் அது ஒரு நாளும் ஆண்டவருக்கு ஒன்றையும் நிறைவேற்றாது தவறாமல் நாள்தோறும் ஜெபித்த ஒரு ஆத்துமாவும் அதை எழுந்து போனதில்லை சிந்திப்போம் நண்பர்களே மன்னாவை ஆறு நாட்கள் சேர்த்தார்கள் ஏழு நாளும் சாப்பிட்டார்கள் நீங்கள் சபம் ஆண்டவரே எங்களது ஆவிக்குரிய வாழ்வு எப்பொழுதும் உம்முடன் தொடர்பில் உள்ளதாக வழிநடத்தும் ஆமேன்